that were before Cyrus the first one was factors that raised objection to Cyrus see raja sila i will subdue every negative factor that will oppose hallelujah amen hallelujah the second crookedness god identified was பாதை பூட்டப்பட்ட கதவு என் தேவனாகிய கர்த்தர் முன் சென்று பூட்டை உடைத்தார் கதவை திறந்தார் உடைக்கூடாது என்று நினைத்தால் உடைத்தே திறப்பார் பூட்ட முடியாமல் திறந்து வைப்பார் வாசலே இல்லாமல் திறப்பார் ஸ்தோத்திரம் கருத்து

அல்லது மறுக்கப்பட்டிருந்தால் அல்லது மறக்கப்பட்டிருந்தால் இந்த தேவனாயே கர்த்தர் முன்னால் சென்று அவர்களுக்கு உரிய அந்த ஐஸ்வர்யம் நன்மை அவர்களுக்கு கிடைக்கும்படி காட் கோஸ் பிஃபோர் இஸ் CHILD டு BRING த HIDDEN ட்ரெஷர் அவுட் ஹலே லூ அல்லே லூயா சொல்ல கேட்கிறேன் ஹலே லூயா ஏசுக்கு சூக்குள் மறைந்திருப்பவை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கென்று ஆயத்தம் பண்ணி இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காமல் புதைந்திருப்பவை தேவன் அதை இந்த ஆண்டிலே கை வாழ்க்கையில் சுதந்தரிக்கச் செய்வாராக அவருக்கு மகிமை உண்டாகச் செய்வாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் God promised him I will go before you and do these things for you. முன்செல்வேன் உனக்கு முன்பு நான் உனக்கு இவைகளை செய்வேன் என்று சொன்னார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Always we must remember this

அல்லேலூயா கோரேசே நான் உனக்கு முன்னால் போய் கோரணлла நவீகளை சேவைாக்க வேண்டும் என்றால் இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு நினை போட்டுவார் ரிமேம்பர் ஐ லவ் காட் டு டு வாட் ஹீ வான்ட்ஸ் டு டு இன் யூ ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே எனக்கு நீ செய்வதற்கு முன்பு என்னில் செய்வீராக என்னில் செய்வீராக அது இன்று காலை நேரம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக த்ரீ திங்ஸ் தன் காட் டெட் இன் சாய்ரஸ் பிஃபோர் ஹி டிட் ஃபால் சாய்ரஸ் கோரேஸுக்கு ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக அவனில் செய்த மூன்று காரியங்களை இன்று காலையில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக இது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் இடம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் கோணல் செவ்வையாகும் புதைந்த மறைந்த புதையல்கள் வெளிச்சத்திற்கு வரும் அடக்கமுடியாத சக்திகள் கீழ்ปடுத்தபட கர்த்தர் உதவி செய்வார் the first thing that god did to cyrus ஆண்டவர் கோரயஸ்க்கு செய்த முதல் காரியம் chapter 45 in the last part of verse 4 நான் கடைசி பகுதி நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தே ஹalleluya amen hallelujah ஐ have named you வந்து யூ ட் நோன் மீ நீ என்னை அறியவில்லை பட்ருக்கு ஸ்டேட்மெண்ட் கர்த்தர் சொல்லுகிற சைரஸ் ஐ நேம் கோரேசின் அப்பா அம்மா பிறகு முன்னாலே கோரேசின் தாத்தா பாட்டி பிறப்பதற்கு முன்னால் ஆண்டவர் பெயரை சொல்கிறார் அப்பா அம்மா கொடுத்த பெயரை ஆண்டவர் கூப்பிட்டார்னால் அது அதிசயமே கிடையாது அப்பா அம்மா பிறக்கல தாத்தா பாட்டியும் பிறக்கல இப்படி ஒரு ஆள் பிறப்பார் என்று யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட நேரத்தில் பிறந்தால் அவன் பெற்றோர் அவருக்கு என்ன பெயர் வைப்பார்களோ அந்த பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சாய்ரஸ் ஐ நேம் சம்திங் வி கெனாட் காம்ப்ரிகன் வித் ஹியூமன் மைண்ட் மனித மூளையால் இதை புரிந்து கொள்ள முடியாது இஸ் வில் டூ ஃபார் யூ யூ டுடே டுடே நம்ம டு நமக்கு நம்மிலே ஆண்டவர் நம் முதல் வேலை நமக்கு புரியாததும் நம்மால் விளக்க முடியாததுமான காரியத்தை கர்த்த செய்வார் சம்திங் யூ கெனாட் காம்ப்ரிகன் யூ கெனாட்

ஆண்டவர் மூன்று காரியங்களை பேர் சொல்லி அழைக்கிறார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் there are three things god calls it by name romans 4:17 ரோமர் 4:17 Our god calls things that are not there by its name இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என் தேவன் அழைக்கிற தேவன் ஹalleluya amen things that are not even in conceptual form Our God calls forth by name. That is the God whom we see in the first chapter of this holy book, Genesis chapter 1. Amen. He called light into existence, He called firmament into existence. Hallelujah. Amen. He called stars and the planets into existence. இல்லாதவைகளை பெயர் பெயர் அழைக்கும் போது மனதில் வையுங்கள் அதை ஏன் அழைக்கிறார் என்றால் அதற்கு to டு கால் இட் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆமேன் இந்த காலை வேளையில் நமக்கு தெரியாமலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வாராக இல்லாததை இருப்பதை போல அழைத்து நம்முடைய வாழ்க்கை பாதையில் இது எப்படி நமக்கு உண்டானது தேவனை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மே த கிரியேட்டிவ் பவர் ஆஃப் காட் பி மேனிஃபெஸ்ட் பிகாஸ் இ கால்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் திங்ஸ் தட் ஆர் நாட் தேர் ஆஸ் இஃப் தேர் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன்

கல்லறைக்கு முன்பதாக நின்று ஏன் ஆண்டவர் சத்தமிட்டு சொன்னார் லாசரஸ் கம்ஃபோர்ட் அலை லூயா ஹி கால் லாசரஸ் பை நேம் லாசரஸ் நியூ ஜீசஸ் ஜீசஸ் நியூ லாசரஸ் வேல் அறிந்தவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் அல்லே லூயா இங்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அறிந்திருந்த அவனை பெயர் சொல்லி அழைக்க காரணம் அவன் மறித்தவனாயிருந்தான் செயல்படாமல் இருந்தான் இருந்தான் என் தேவனாகிய கற்றர் ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இயங்க முடியாமல் முடங்கி கிடந்தால் தேவன் கொடுத்த கிருவைகள் பிரகாசிக்காமல் மங்கி மறைந்து போயிருந்தால் இன்று காலையிலே அவரை அறிந்திருக்கிற அவரால் அறியப்பட்டிருக்கிற உங்களை என் தேவன் பெயர் சொல்லி

he went and hid himself in a cave so that none will see him but in 19 and verse 9 madigaram god called elijah by name elijah what have you here கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட ஹாமேன் எதற்காக அழைத்தார் ஒருவேளை எளியாவை போல நாங்கள் நினைத்ததற்கு விரோதமாய் காரியங்கள் நடந்ததினாலே நினைத்த காரியம் நடக்காததுனாலே சோர்ந்து போய் மங்கி போய் முடங்கி போய் போது மாண்டவரே என்று ஜபத்தை வேத வாசிப்பை ஒதுக்கி வைத்து குறைந்து நிற்கிற யாரேனும் இந்த சத்தத்தின் எல்கையில் இருந்தால் அல்லது வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டால் கர்த்தர் உங்களை இந்த நேரத்தில் பெயர் சொல்லி அழைப்பாராக அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து எலியாவை ஏன் அழைக்கிறார் தெரியுமா நீ கற்பனை கூட செய்துராத மிக மேன்மையான ஒரு ஊழியத்தை பொறுப்பை கொடுப்பதற்காக காட் கால் Elijah by name hallelujah hallelujah amen ஒருவேளை இது போதும் என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்திருக்கலாம் but there is someone in this house in the name of Carter பேர் சொல்லி அழைக்கிறார் நீங்கள் மகத்துவமான காரியத்தை உங்களை கொண்டு செய்வதற்காக நம்பினால் ஆமீன் சொல்ல கேட்கிறேன் ஹலை லூவியா In Genesis டூ 11 Abraham, Kaye Wongi, Tan maganay Kulin and Then Then call, God calls Abraham by name. Abraham, Abraham, Pilayan, and Milkaye Podadi in the Sonar. Amen, Karangleverti, Amen, Soloma. Aren the Abraham, and Alayta. Because Abraham was faithful to God, obeying God. God called him by name in order to reward his faithfulness. அவனுடைய உண்மை அவனுடைய கீழ்ப்பிடிதலுக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக எவரோடும் செய்யாத உடன்படிக்கையை அவனோடு செய்வதற்காக இந்த வார்த்தையை கேட்கும் போதே லூயா ஆண்டவர் சிலரை பெயர் சொல்லி கூப்பிடுவாராக கர்த்தருக்கு முன்பு நீங்கள் உண்மையாய் கீழ்ப்பிடிதலாய் இருந்ததை பார்த்து அதற்கு கர்த்தர் இந்த மாதத்தில் பிரதிபலன் கொடுப்பதற்காக யூ பை நேம் காட் ஹூ கால் ஏப்ரஹாம் இன் ஆர்டர் and faithfulness katharuk stotram undavada amen hallelujah exodus 3 verse 3 and 4 யாத்திராகவும் மூன்று மூன்று நான்கு வசனங்களிலே தன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்து எதிர்த்து செயலே ஒருவன் போய்கொண்டிருக்கிறார் அப்பொழுது காட் கால் MOSES பெயர் சொல்லி அழைத்தார் எதற்காக அழைத்தார் உன்னை சிறுவயிலே அழிந்து போய் இருக்க வேண்டும் உன் உயிரை காப்பாற்றினதற்கு ஒரு காரணம் உண்டு அது உனக்கு தெரியும் காப்பாற்றப்பட்டாய் என்று ஆனால் ஏன் காப்பாற்றப்பட்டாய் என்பதன் நோக்கம் அறியாமல் வேறு வேலையிலே வேறு திசையிலே கொண்டிருக்கிற ஒரு இருந்தால் என் தேவன் இன்று காலையில் அறிந்த உங்களை பெயர் சொல்லி அழைத்து மகனே மகளே உன்னை இதற்காக அல்லவா நான் தெரிந்து கொண்டேன் என் பணியை செய்வதற்கு வா என்று கர்த்தர் வைத்த நோக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக டு புட் யூ பேக் ஆன் ஹிஸ் ட்ராக் கர்த்தர் பேர் சொல்லி அழைப்பாராக ஆமே ஆமே இல்லாதவர்களை பேர் சொல்லி அழைக்கிறார் தமக்கு தெரிந்தவர்களை பெயர் சம்மை தெரிந்தவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் பட் இன் சைரஸ் கேஸ் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு நாமம் நீ என்னை அறியவே இல்லை நான் யார் என்றே உனக்கு தெரியாது ஆனால் நீ கர்த்தருக்கு நான் உனக்கு நாமம் தரித்தூயா ஆமேன் சொல்ல கர்த்தர் கருத்திற்கு ஆமே தெரியாதவர் அவரை அறியாதவர்களையும் என் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் ஹலை லூயா ஏசுவை பார்க்க அவனுக்கு ஆசை In Luke chapter 19 and verse 5 he did not know who Jesus was Yesu yarandavarku theriyadu the very first time he will have a peep of Jesus அப்படிப்பட்டவன் மரத்திலே ஒளிந்திருக்கும்போது போது மரத்தின் கீழ் வந்தவுடனே கால் அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டார் உன் வீட்டில் தங்க அவரை தெரியாத ஆளா இருந்தாலும் பெயர் சொல்லி கூப்பிடுவார் எதற்காக கூப்பிட்டார் சகையுவே நீ நினைப்பதை விட பல மடங்கு உனக்கு நான் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன்

to know the reality of the fellowship with god samuel sir payan andur pandavar pesuvar avarod to engra arivu avanuk illai avanai devane kuritha avanuk sariyaga theriyade karthirku stotram undavadaga amen hallelujah he was born into a godly family but he did not grow up to be conscious of a god who is very much alive who wants to talk to him ariyad

சாமுவேலோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் உணர்த்துவதற்காக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் கர்த்தருடைய பிள்ளையே உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லாமலே உங்களை பார்க்கிற பழகுகிற ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு தேவன் இருக்கிறார் கோரேசை கூப்பிட்டார்

அதையே அன்பினாலும் அர்ப்பணத்தினாலும் அவனை வைத்தே கட்ட வைப்பதற்காக என் தேவன் அவனை பெயர் சொல்லி அழைத்தார் அல்ல கரங்களை உயர்த்தி அடுவரே நீ பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஐயா ஆமே நவ் வி கம் டு சைரஸ் கோரேஸ் இந்த ஆண்டவரை அறிந்தவர் ஹி வாஸ் நாட் அன் Israelite ஹி வாஸ் நாட் அ worshipper of Jehovah God எகோவாவை அறிந்தவன் அல்ல எகோவாவை ஆராதித்தவன் அல்ல எகோவாய் குறித்து கேள்விப்பட்டவனும் அல்ல அப்படிப்பட்ட ஒருவனை என் ஆண்டவர் சொல்கிறார் ஐ ஹவ் நேம் ஐ ஹவ் டன் சம்திங் யூ கேட் எக்ஸ்பிளைன் ஆர் காம்ப்ரிஹேண்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஆமென் கோரேசுக்கு அப்பா அம்மா பெயர் கொடுப்பதற்கு முன்பு கோரேஸ் என்று ஒருவன் வருவான் என்று சொன்னாரே ஆச்சரியமானது ஆமேன் Chapter 44, verse 28. The last verse in the previous chapter. In Cyrus is my, he is my shepherd. He is my shepherd. Hallelujah. Not even a believer, not even a follower of Jehovah. But God names him as my shepherd. அல்லே லூயா ஆமே சொல்ல கேட்கிறாரு அதுதான் எனக்கு விளங்காத ஒன்று அவரை நம்பி உத்தமமாய் முப் முந்நூற்றி அறுபது நாளும் கர்த்தரே தஞ்சமன் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீ என்னுடைய மேய்ப்பன் என்று சொன்னால் நம்ப முடிகிறது அவரை அறியாத ஒருவனை பார்த்து சொல்கிறார் ஏஸ் மை ஷப்பர் சம்திங் ஐ கே நாட் காம்ப்ரிகேன் தட்ஸ் வொட் காட் டஸ் காட் டஸ் சம்திங் ஸ்பெசிஃபிக் விட்ஸ் வீ கே நாட் ஹலேலூயா ஆமின் சொல்ல கேட்கிறேன் ஹலே லூயா ஹலே லூயா ஆமேன் இவன் என் மெய்ப்பன் இவன் மெய்ப்பன் என்று வேதத்தில் இன்னொருவரை குறித்து சொல்லி ஆண்டவர் தட் இஸ் ஜோசப் என் ஜெனிசிஸ் ஃபோர்டி நைன் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஹீ இஸ் அப்பாட் ஹலே லூயா ஆமேன் யோசைப்புக்கு கொடுத்தார் என்றால் புரிகிறது அவன் வீட்டிலேயே பக்திமான் இந்த கடவுளை நம்பாத ஒருவனை பார்த்து அவன் என் மெய்ப்பன் என் ஜனத்தை மெய்ப்பவன் என் ஜனத்திற்கு மேய்ப்பன் என்று கர்த்தர் சொல்வார் என்றால் ஹலே லூயா ஐ எம் டு எக்ஸ்பிளைன் தாமேன் In Jeremiah chapter 25 verse 9 Jeremiah 25 verse in Babylonian king Nebuchadnezzar Nebuchadnezzar a god amen who later on understood Jehovah God but earlier for many years he did not believe in this God and in that time Nebuchadnezzar about God my servant Nebuchadnezzar என்னுடைய ஊழியக்காரனாகிய நேச்சார் என்று சொல்கிறார் எப்படி விரோதமாக இருந்த ஒருவனை சொல்கிறார் புரியவில்லை ஆனாலும் அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு கவனித்து கேளுங்கள் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எவரையும் பயன்படுத்த முடியும் You do not have to be perfect to be used by God. Just be available for God to use you. God can use anybody. Amen. Hallelujah. In Jeremiah 51 and verse 7. Do you know Babylon? Babylon is a golden cup in my hand. கரத்தில் இருக்கிற பொற்பாத்திரம் பாபிலோன் இஸ்ரவேலை குறித்து கூட ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை அப்பா அம்மா கொடுக்கிற பெயரையும் கோரேசே கர்த்த கொடுப்பார் ஆண்டவர் மட்டும் கொடுக்கிற பெயரையும் கர்த்தர் அவருக்கு கொடுப்பார் மீண்டும் சொல்லுகிறா மனிதர் நம்மை அழைக்கும் பெயரையும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியும் ஆண்டவர் மட்டுமே நமக்கென்று வைத்திருக்கிற நமக்கு நமக்கு கொடுக்க முடியும் புரிந்து கொள்ள முடியாததை செய்கிற இந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக காட் கார்ட் சைரஸ் ஏன் அவனுக்கு நாமம் தரித்தார் பிறப்பதற்கு முன்னால் தரித்தார் ஏன் முழு உலகிற்கும் ஒன்றை சொல்ல விரும்பினார் ஐ ஹவ் மார்க் இவன் பிறக்கும் போது இந்த நபர் என்னுடைய நோக்கத்திற்காக முன் குறிக்கப்பட்டவர் என்று Cyrus ஹலே லூயா ஆமீன் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன் ஆமேன் ஆமேன்

அவருடைய நோக்கத்திற்காக கத்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார் நம்பிக்கை இருந்தால் விசுவாசம் இருந்தால் கரங்களை உயர்த்தி என்னை சொல்லி அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிறக்கவில்லை ஆனாலும் கத்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் சம்திங் ஆமேன் கர்த்தாவை என்று காலையில் செய்தியை கேட்கும் எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் உங்களுடைய நோக்கத்திற்கென்று எங்களை குறித்த அந்த கிருமையை நாங்கள் உணர செய்வீராக ஆமேன் த செகண்ட் திங் காட் டி டு சைரஸ் கோரேசுக்கு ஆண்டவர் செய்த இரண்டாவது காரியம் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இன் சாப்டர் ஃபோர்ட்டி ஃபைவ் த ஃபர்ஸ்ட் லைன் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார் ஐ ஹாவ் அ நாயின் Thus says the Lord to his anointed

Anointing is an act of God where God makes, hallelujah, a public pronouncement a recognition of Cyrus's mission for God. Amen. ஆமேன் புரிந்திருந்தால் ஆமேன் சொல்ல கேட்கிறேன் புரிய விரும்பினாலும் ஆமேன் சொல்ல கேட்கிறேன் ஹலை லூயா அபிஷேகம் பண்ணுவது என்பது கற்றுடைப்பிலே கவனித்து கேளுங்கள் முதலாவது உங்களை நம்மை குறித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காட் லீடஸ் வேர் ஹீல் பப்ளிக்லி ரெக்கக்னைஸ் எல்லாரும் பகிரங்கமாக அங்கீகரிப்பதற்கு என் தேவன் ஒன்றை செய்வார் இட் யாரும் உங்களை பற்றி விளம்பரம் செய்ய தேவையில்லை கர்த்தர் அதற்கேற்ற ஒரு சூழ்நிலையிலே உங்களை சூழ இருக்கிறவர்கள் பகிரங்கமாக அங்கீகரிக்க செய்வார் தட் இஸ் தி ஃபேக்டர் ஆமே இப்படி சொல்கிறேன்

ஒன்சஸ்ர் ஒன்றாம் அடிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே கற்றோடைய வார்த்தை சொல்கிறது உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் Hallelujah. God anointed him with oil of gladness. A prophecy about Jesus. What is this anointing? This is not for ministry. This is a public recognition that Jesus is the King of Kings and ruler of everything seen and unseen. கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட காமேன் அனைத்திற்கும் ராஜாவாயிருப்பவர் என்று பகிரங்கமாக அங்கீகரிப்பதற்கு குமாரனை நோக்கி உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று அவரை பகிரங்க ராஜாதி ராஜாவாக ஏற்படுத்த திஸ் இஸ் official recognition Hallelujah. Karangle weerti. Anduvre in the randa irathi irbathu vandele. Iduvaraiyadu kareka thirundal. Oru velai neer ayeengalikku kodukka irukirir. We are not striving toward it. We will not be working toward it. But God is at work. Hallelujah. Hallelujah. Amen. 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 God named Solomon before he was born. அவனுக்கு சாலமோன் என்று பெயரிடு பிகாஸ் காட் அண்ட் மார்க் ஹிம் ஃபார் மிஷன் கர்த்தர் அவனை தம்முடைய நோக்கத்திற்கு என்று குறித்திருந்தார் சாலமோன் வளர்ந்து வருகிறான் அவன் வளர்ந்து வரும்போது போது இன்னொருவன் ராஜாவாகிவிட்டான் அதோனியா ராஜாவாகி ராஜாவாகிவிட்டான் but in the first king chapter 139 39le mun kurikapadirundalum there had to be an event of public recognition official affirmation கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட ஆமேன் அதிகாரபூர்வமாய் கர்த்தரை ஏற்படுத்த வேண்டியதாக இருந்து கடந்த வாரம் பார்த்தோம் ஒரு தீர்க்க பயன்படுத்தி பகிரங்கமாக அதை செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் சுதந்திரிக்க விரும்பினால் இந்த தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறேன் ஆமேன் அலையிலு அந் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்கிற இந்த வார்த்தை

The term used is equivalent to the term Messiah. Hallelujah. Amen. Messiah, Christo Abishagamana Patever. Messiah, Yundi, Yesuki, enna Varte Wundo, Ade, Title, Endevana, Yakarter, our Yaria, there in the Koresikurta It is not only incomprehensible, it is something unbelievable. Unbelievable. நம்ப முடிந்தால் அன்றுவர் என்னாலே நம்ப முடியாததை எனக்கு செய்ய ஒரு கர்த்தர் இருப்பதற்காக கர்த்தர்கள் எனக்கு அதற்கு தகுதி ஆகவே தந்தார் இல்லை ஒரு பெர்சன் கூட தகுதி இல்லை ஆனாலும் இயேசுக்கு சமமானதை கர்த்தர் கோரேசுக்கு கொடுக்க விரும்பினார்கள் ஏன் என்று சொல்கிறேன் கவனித்து கேளுங்க God knew that in the New Testament age, there will be a, a mass of people. From the heathen nation, they will come into the kingdom. And God will work in every one of them to, to transform them into the image of his dear son, Jesus Christ. இயேசுவை போல உருமாற்றம் அடைய செய்வதற்கு புறஜாதி உலகத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஏராளம் பேர் வருவார்கள் கர்த்தர் அவர்களை உருவாக்கி கிறிஸ்துவுக்கு சமமான கிருமையில் இருக்க அவர்களை செய்வார் என்கிற நிழலாக பழைய ஏற்பாட்டிலே கோரேஸ் என்கிற புறஜாதி ராஜாவை மேசியா என்கிற பதவிக்கு கர்த்தர் உயர்த்தினார் Hallelujah, government people. Hallelujah. This is why you are not here today. This is why you are not here today. God has planned an honor, a public recognition. Hallelujah. If you have been marked by God for His purpose, Hallelujah. Hallelujah amen number of virmin karangali weerti hallelujah amen nirandavare arey shaybir na nimey tiradavare ganam now nimey tiradavare main me kattar ya in 2 kings chapter 9 verses 5 and 6 he was one he was among his friends jehud tannambargal matilirikaran Today, nare somebody breaks open the door and enters in with an oil of anointing கதவை திறந்து கொண்டு ஓரி வருகிறார் அப்பொழுது எல்லாரும் எகு கேட்கிறான் யாரை பார்க்க விரும்புகிறாய் எலிசாவால் அழைக்க அனுப்பப்பட்ட கே சொல்கிறார் சொல்கிறான் உன்னைத்தான் பார்க்க விரும்புகிறேன் அவன் நண்பர்கள் மத்தியிலே அவன் நினைத்திராத ஒரு ராஜரீக அபிஷேகம் அவன் தலையின் மேல் வரச் செய்தார் ஹலையில் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய அறிந்த விசுவாசிகள் மத்தியிலே ஒருவேளை கர்த்தரை இன்று காலையில் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம் பரிசு தாவியானவர் ஹீ கேன் பிரேக் அட் அன் எனி மோமெண்ட் எந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து நீங்கள் நினைத்திராத கணத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளத உங்களுக்கு கோணலை சவையாக்குவதற்கு முன்பு ஹீ மாஸ் டூ இட் டு மேட் இட் ஹேப்பன் டுடே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் Zechariah chapter 4 verses verse 14 Zechariah and adigaram vasanam the prophet had seen a vision he saw two people persons standing beside the candlesticks he did not know who they were our lord yar and davaniketri vellayi abhurukatru deva teverinde they both have been anointed for god's purpose our lord room abishegam abhishega manda padanagaram Amen? suluma abhurukali yari ஒன்று ஆலயம் கட்டுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சேரூபபெல் இன்னொன்று ஆலயத்தில் ஆசாரி ஊழியம் செய்ய கர்த்தர் ஏற்படுத்தின யாஷுவா யாஷுவா அண்ட் சேரூபபெல் ஹalleluya one among many எல்லாரை போல ஒன்றாய் இருந்தார் பட் God broke in and anointed them a public recognition hallelujah amen amen சொல்ல Virminal ஆமீன் சொல்ல விரும்பினால் சொன்னால் போதும் அல்லே லூயா கத்தர் என்று வான்சை என்ற செய்தியை கேட்கும் போதே கத்தர் ஒரு செருமா ஒரு யோசுவாவே எல்லா கூட்டத்தில் ஒன்றாயிருக்கும் அவர் மேல் தம்முடைய கரத்தை வைத்து ஹாலை லூயா ஹெரு இ சம் ஒன் ஹோ இஸ் கோடி கேரி அவுட் மேன் மிஷன் ஐ பப்ளிக்லி ரெக்கக்னைஸ் தம் என்று கத்தர் செய்வாராக ஆமேன் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தெரியாது but the devil will know it hallelujah amen pakkathil iruka alukku theriyad en aanndavar dei seiyumbodu pisasukku adu theriyum kartharukku stotra amen amen vainda amen solla iruppadharkai kartharukku stotra hallelujah hallelujah jesus was in the temple luke chapter 4 18 he turns over to the passage in isaiah a prophecy about him அவரை வாசிக்கிறார் த இஸ் அப்பான் மீ ஆவியானவர் தங்கி இருக்கிறார் ரீடிங் இட் இந்த ஐசியா சிக்ஸ்டி ஒன் ஒன் அண்ட் அறுபத்தி ஒன்று ஒன்றில் அதை வாசிக்கும் போது இப்படி இருக்கிறது கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் Jesus was marked even before the foundation of the world. Muppudu varisham yarukum thiri amal viitti le maraindi rakira. And then after that, Father God had to publicly recognize His Son. Our bagiranga mag angi giri kevendum. Yesaya un pagudiki poy This is the moment Jesus was publicly recognized for the mission He was sent to. கருத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா ஹாமேன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு பகிரங்க அங்கீகரிப்பை எனக்கென்று நீர் பிளான் பண்ணி வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலே லூயா மேன் கர்த்தருடைய பிள்ளையே இதுவரைக்கும் அங்கு ஒன்று இங்கு ஒன்று என்று சிறிதளவிலே கர்த்தருக்காக செயல்பட்டு இருப்பீர்கள் யாருக்கும் தெரியாது அல்லது ஒரு சிலருக்கு உங்களை அறிந்த சிலருக்கு தெரியும் என் தேவனோ அதற்கு மேல் பலரும் அறியக்கூடிய நிலையிலே கர்த்தருக்காக உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட ஆம் மேன் ஹலை லூயா ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின போது கர்த்தருக்கு மகிமை பார்வோனை எதிர்த்து போரிட்டார் இசரவேலரை போக விட்டார் அண்ட் காட் யூஸ் மெனி அ ஹீதன் கிங் டு லிபரேட் த பீப்புள் இன் கேப்டிவிட்டி சிறையில் இருப்பிருந்த தம்முடைய ஜனத்தை விடுதலை செய்ய கர்த்தர் பலரை பயன்படுத்தினார் வாய் காட் வுட் அனாயிண்ட் சாய்ரஸ் ஏன் என்று சொல்கிறேன் இந்த கோரைசை ஆண்டவர் அபிஷேகத்தை ஏற்படுத்தின போது பாபிலோனிலே அடிமைகள் ஆயிருந்தவர்களை விடுதலை செய்வதற்காக மட்டுமல்ல இஸ்ரோவேலர் இழந்த இழந்த ஆலயம் திரும்ப கட்ட அவர்களுக்கு இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்க வேறு யாரை கொண்டும் செய்யாததை கோரேசை கொண்டு கத்த செய்தார் அலே லூயா ஹல்லே லூயா ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன் எதற்காகதை சொல்கிறேன் கர்த்தர் யாரையும் இதற்கு முன்பதாக உங்களுக்கு தெரிந்த தெரியாத பலரை கொண்டு பலருக்கு விடுதலை தந்திருப்பார் அற்புதம் நடந்திருக்கும் ஆனால் கோரேசை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் பிறரை கொண்டு செய்ததை அல்ல உன்னை கொண்டு செய்வேன் யாரை கொண்டும் செய்யாததை உன்னை கொண்டு நான் செய்வேன் They just release people, but I will use you to restore them to their fullest potential. Karthika stotra mandava da, Amen. Namrinal, Karangale weerti, Alleluia. Devan adai chevi ragan. Devan adai chevi raga, Amen in Ezra chapter one the first two verses when Cyrus ascended the throne the Spirit of God began to work within him the God of heaven has commanded me. Hallelujah amen hallelujah. பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு கட்டளை ஏற்றுகிறார் காட் சாய்ட் ஹலோ ஹலோ யாமேன் எல்லாரையும் கத்திரப்படி அபிஷேகம் தர மாட்டார் நான் சொன்னால் அதை தட்டி போடாமல் யார் அதை என்னுடைய வார்த்தை என்று அங்கீகரித்து அதற்கு நூறு சதவீதம் தங்களை ஒப்புக்கொடுப்பார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு என் தேவனாய கர்த்தர் இதுவரை பெற்றிராத ஒரு அங்கீகாரத்தை ஒரு கனத்தை ஒரு மேன்மையை அவர் வைத்திருக்கிறார் ஹல்லே லூயா unbelievable honor incomprehensible intervention of god naming me marking me for god hallelujah hallelujah amen the third thing that god did to cyrus and our chorus we the the last part of verse 6 i have girded you கட்டினேன் குறித்தார் நீ கட்டினேன்ஸ் பேரை என்று குறிப்பதற்காக அபிஷேகம் பண்ணினார் எல்லாரும் அங்கீகரிக்க கனப்படுத்துவதற்காக மூன்றாவது ஆண்டு செய்வது கர்த்தரவன் இடை கட்டுகிறார் இடை எதற்காக கட்டப்படுகிறது அலலு யாமேன் அலலு ஒரு காரியம் செய்வதற்கு எத்தனையோ ஆயத்த வேலைகள் உண்டு அப்படி ஆயத்தம் செய்யப்படும் பட் கர்டிங் இஸ் த லாஸ்ட் ஆக்ட் பிஃபோர் எவ்ரி திங் இஸ் செட் இன் மோஷன் கருத்து இருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட ஆயத்தம் செய்யப்பட்ட எல்லாம் முடிக்கி இயங்கும் அந்த செயலுக்கு முன்பு கடைசியாக செய்யப்படுவது இடை கட்டுவது ஆமே ஆமே பைபிள் வாசி இருந்தால் புரிஞ்சிருக்கும் சரி புரிகிற மாதிரி சொல்லுகிறேன் The people of God, for 430 years, were craving for deliverance from Egypt. Under what mail, what did they Preparatory act of God. Oh, wonder what they did. Character, courage, they did. Kadeisi le, vidudale, yagam neeravandade. Pasca attu kodi edukachonar. Padinaan ganatkal, padu bar kaveendum. Every preparatory work was done. Hallelujah. Amen. The only act left was to leave Egypt. Yegi vithi vithu but the last thing God wanted them to do in Exodus chapter 12, verse 11 Gird yourself. Girding, hallelujah, amen, is the last thing you will, God wants you to do or God wants to do to you before God would trigger the process. Hallelujah, amen. எவ்வளவு நாளாய் ஜெபித்தோம் எவ்வளவு நாளாய் காத்திருந்தோம் இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே கர்த்தர் அதை துவக்குகிற நேரத்திற்கு வந்திருந்தால் தேவன் நம்மில் செய்ய விரும்பும் கடைசி காரியம் ஜெபித்தாய் மகனே நீ ஆயத்தமானாய் எனக்காக எல்லாம் செய்தீர்கள் பட் டர்ன் த திட்ச் ஆன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆம் அல்லேலூயா சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன்

Elijah girded up his lions. Hallelujah, Amen. ஹாலலூ யா உள்ளத்தில் ஒரு ஜபம் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் உமக்கென்று நீர் என்னை கொண்டு செய்ய இருக்கும் அந்த பெரிய காரியத்தை அதுக்கு எவ்வளோ நாளாக கர்த்தாவே அந்த வாக்கு நிறைவேற ஜபிக்கிறேன் பட் ஐ டோன்ட் சி ஈவன் அன்றுவர் கையளவு மேகம் கூட இதுவரை தெரியவில்லை என் இயங்கி கொண்டிருக்கிற பிள்ளையே பத்து மாதங்களுக்கு மேலாக சூழ்நிலையினால் அடைபட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறோம் என் இயங்குகிற பிள்ளையே கர்த்தர் குறித்த செயல்படும் நேரம் வருவதற்கு முன்பு God to gird your loins. அண்டவரே நீர் என்ன இடை கட்டுவீராக கோரேசுக்கு கட்டினீர் எனக்கு கட்டுவீராக ஆமேன் ஆமேன் சொல்ல கேட்கிறேன் அல்லே லூயா ஆமேன் ஜோப் ஹட் மெனி கொஸ்டின்ஸ் அவன் மனதில் ஏராள கேள்விகள் யோபுவுக்கு குழப்பமான கேள்விகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது பட் காட் ஹேட் தி ஆன்சர்ஸ் ரெடி அண்ட் ஆல்சோ த பிளஸ்ஸிங்ஸ் ரெடி அவனுக்கு தேவையான பதிலும் ஆண்டவரிடத்தில் இருந்தது ஆசீர்வாதமும் இருந்தது பட் அவனுக்கு கடைசியாக பிபோர் எவ்ரி திங் ஒன் திங் அது என்ன கர்த்தர் யோபை பார்த்து யோபே புருஷனை போல அறை கட்டி என் முன்னால் வந்து நெல்

By delay not allowing God to gird you up. Amen. Hallelujah. Amen. Amen. God had marked David to be the king. And publicly before his brethren, God anointed him a public recognition. But still he was not made the king. Amen. But the time came for God. அவருடைய நேரம் வந்தபோது என்ன செய்தார் தெரியுமா சாம் எயிட்டீன் அண்ட் தேர்ட்டி டூ சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் என்னை பலத்தால் இடைக்கட்டே

தம்மை பராக்கிரமத்தினால் இடை கட்டி கொண்ட தேவன் தம்மால் பயன்படுத்தப்பட இருக்கிற மனிதனை மனுஷியையும் தன்னுடைய பலத்தால் இடை கட்டுகிறார் ஹலிலூயா செய்தி கேட்கும் போதே செய்வாராக குழந்தை பிறக்கவில்லை எல்லாரும் சபிக்கிறார்கள் இது ஒரு சாபம் என்று திட்டுகிறார்கள் அண்ணால் அழுகிறாள் நிந்தை சுவக்க முடியவில்லை வேதனையினால் அழுகிறாள் பட் காட் ஹர்ட் ஹர் கிராய்

அல்லேலு ஒரு வேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தள்ளாடி நினைத்தது கிடைக்கவில்லை ஏமாற்றத்தில் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் விரக்தியில் என்று மாறி மாறி தள்ளாடி கொண்டிருந்தால் கத்தர் இடை கட்டுவாராக தம்முடைய பலத்தால் இடை கட்டுவாராக ஆச்சரியமாய் கட்டுவாராக Hallelujah hallelujah that's why God commanded his disciples to tarry in Jerusalem Luke 24:39 Luke 30:29 24, 49 49 வசனத்திலே சீஷருக்கு சொன்னார் நீங்கள் எருசிலேமிலே காத்திருங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரைக்கும் till you will be girded with a power from on power from above hallelujah hallelujah amen solomon ephesians chapter 6 and verse 14 ivai sir aaram adigaram 14th vasanam kartrude vaathai solugirathu satyam ennum kachaiyai neengal arayil Balan in your accuracy. Our cutuar. Amen. Now my pathu chalgira. Satyam angrak. yourself with truth. Hallelujah. Amen. Amen. End chalgira. Chirima. Our reporter, he has revealed his truth in this book. He has given it to us. In the puttagal till satyate velipaduthi nam karathile thandirakira. Our through the grace of God and through the working of His Spirit.

Guard yourself with truth, Hallelujah! By obeying, observing the truth, the revealed truth, Hallelujah, Hallelujah, Amen. So the virminal, so the Hallelujah. First Peter chapter one thirteen. One of the Peter, one Ram Adigaram, Padimuna was sentile. Apostle na ye Peter solgerar, Guard the loins of your mind. ungal manadin arayi, ningal kattungal.

We receive this sobriety, clarity of thought. You know how? By getting ready to meet the soon coming Lord. சீக்கிரம் வருகிறார் அவரை சந்திப்பதற்கு என் வாழ்க்கையிலே ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற ஆயத்த வேலையிலே கவனம் செலுத்தினால் அது நமக்கு நம்பிக்கையை தரும் நிச்சயமாய் வருவார் ஏமாற்ற மாட்டார் வரும்போது எனக்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையிலே கலக்கங்கள் நீங்கி குழப்பங்கள் நீங்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் ஆமே நம்ப முடிந்தால் சொல்ல கேட்கிறேன் இன்று காலை நான் வந்திருப்பது பாட்டு பாடி காணிக்கை கொடுத்து விட்டு நீர் என்னை பலத்தினால் இடை கட்டுவதற்காக நீ சத்தியத்தை நான் கட்டுவதற்கு ஆவியானவர் என்னை ஒந்தி மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக ஆண்டு வருகைக்கு நான் ஆயத்தவாய் இருக்க வேண்டும் என்கிற துடிப்பு என்னில் நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீர்கள் I have anointed you and I have girded you. In the Mundriyim Karth, Yana kutse viragae. Yenile se virage, Apurdudan, Yana Kamunali Rukum Kona the Kater Sevaya Kamuria. The Kale ilha and the Forget the crookedness before you. God can deal with it. That's the reason He chooses to go before. Only thing we have to focus is God. Whatever you want to do in me. ஐ எம் டோட்டலி ஹீல்டிங் ஆஃப் கா என்னிலே செய்ய விரும்புவதை கர்த்தாவி நீர் என்னை குறிக்க வேண்டுமா இந்த நோக்கத்திற்கு என் வாழ்க்கைக்கு இதுதான் நோக்கம் என்று வைத்திருக்கிறேன் உம்முடைய நோக்கத்திற்கு குறிக்க வேண்டுமா ஐ எம் வில்லிங் ஓ காட் ஹலே லூயா ஹலே லூயா கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போமாக தேவனதை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியது சுருக்கமாக சொல்கிறேன் ஐசியா ஃபார்ட்டி ஃபைவ் வர்சஸ் சிக்ஸ் அண்ட் ஃபோர் ஆறு நான்கு வசனங்களிலே ஹலே லூயா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன் யூ யூ நாட் நாட் யட் யட் லூயா ஏன் அதை ஆண்டவர் அழுத்தி காட்டுகிறார் கோரேசே என்னை அறிந்த கோடிக்கணக்கானோருக்கு கொடுக்காததை அறியாத உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் நீ விசேஷமானவன் என்பதனால் அல்ல கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட காமேன் ஹலை ரிமெம்பர் அன்வழ்தி நீ என் ஆலயத்திலே கால் வைக்காதவன் ஆலயத்திலே தங்கி இருக்கிற ஆளுக்கு கிடைக்கவில்லை உனக்கு கிடைத்தது என்றால் ரிமெம்பர் இட் எவ் என்ன சொல்கிறது கத்தை நம்மிடத்தில் கேட்பது எவ்வளவு உயரமாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்தாலும் ஆண்டவரே நான் உயர உயர தாழ்மையாயிருக்கவும் Nandriya irukavum. Umaku nandriya irukavum. Kuruvayi Hallelujah. Amen. Help me Lord to be humble. More humble. The higher God elevates me. The lower I become in my spirit. Kattabhi kustothiram. Amen. I will be totally indebted to you. nandriya The second thing. Isaiah 45 4.

ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது நான் உன்னை ஏன் தெரிந்து கொண்டேன் தெரியுமா உன்னை பெரிய ஆளாக்கி உனக்கு டைட்டில் கொடுத்து உனக்கு ஒரு பெரிய வீடு கிங்டம் கட்ட இல்லை பிகாஸ் ஆஃப் மை கிங்டம் என்னுடைய ராஜ்யத்தை நிமித்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்பட வேண்டும் என்னுடைய ஜனம் என்னுடைய சபை கட்டப்பட வேண்டும் என் சபையின் நிமித்தம் நான் அதை தந்திருக்கிறேன் ஆகவே கர்த்தர் சொல்லும் இரண்டாவது ஹாவ் யோ ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் கிங்டம் ஹலோ யாமே கத்தரனை தெரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய செல்வாக்கில் வைத்தாலும் என்னுடைய ராஜ்யம் கட்டல்ல ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிங்டம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஹேலை லூயா ஆமேன் சிக்ஸ் மூன்றாவது வசனமும் ஆறாவது வசனமும் மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் you that you will know me nee ennai ariyumbadikku amen கர்த்தர் ஏன் எனக்கு செய்கிறார் என்ன செய்கிறார் நீ என்னை அறிகிற அறிவிலே இன்னும் பெருக வேண்டியது கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ அறிந்தால் மட்டும் போதாது கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக

நாடு பட்டணம் வரைக்கும் கோடி கணக்கில் அவர்களும் அறிவதற்கு உதவி செய்ய எல்லாரும் கண்களை மூடி எழுமி நிர்பமாக ஹalleluya to god hallelujah to the king hallelujah to our god amen Hallelujah. I'll be ever grateful. The higher you lift me, the lower my spirit will become. Hallelujah. உனக்கு மிகுந்த நன்றியா இருப்பேன் கத்த சொல்லுவோம் ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிற எல்லா காரியமும் என்னை ஆசீர்வதிக்க என்னை உயர்த்த அப்படி நான் நினைக்க மாட்டேன் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு நான் உபயோகமாக இருப்பேன் தேவனுடைய சித்தம் நிறைவேற கருவியா இருப்பேன் என்னை நினைத்து ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் பிளான் ஃபார் யோர் கிங்டம் ஹாலை லூயா ஹாலை லூயா ஆண்டுவரே முக ஸ்தோத்ரம் நீர் எனக்கு ஒரு ப்ரமோஷனை தந்திருக்கிறீர் என்னை கனப்படுத்துவதற்காக என் ஜபத்தை கேட்டு உயர்த்துவதற்காக அப்படி நான் நினைக்க மாட்டேன் மற்றவங்க நினைக்கலாம் நான் என்ன நினைப்பேன் இன்னும் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு அதிக உதவியா இருக்குமுடே கார் ஹாஸ் கிவன்மி ப்ர ப்ரமோஷன் ஹலை லூயா என்று நினைப்பேன் எவ்ரிதிங் கனெக்ட் அம் வி த கிங்டம் ஹலை லூயா ஹலை லூயா அந்த கிருபை தாரும் ஹலை வெகு நாளாய் அடைபட்டிருக்கிற அந்த ப்ரமோஷன் கற்றொடை பிள்ளையே உங்களை தேடி பப்ளிக் ரெக்கக்னிஷனுக்கு என் தேவன் கொண்டு வர என் ஆண்டிலே ஒரு நேரத்தை கற்ற வைத்திருக்கிறார் ஹலை லூயா

கர்த்தரை பார்த்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நானும் இன்னும் அறிந்து கொள்வேன் பிறரும் அறிந்து கொள்வதற்கு இருப்பேன் மிஷினரி பணிக்காக செயல்படுவேன் ஆதாயம் செய்வேன் என்று அர்ப்பணித்து கேளுங்கள் கர்த்தர் அலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அற்புதத்தை செய்வார் நம்ப முடியாத கணத்தை மேன்மையை கர்த்தர் கொண்டு வருவார் எவராலும் தடுக்க முடியாத ஒரு பெரிய செயலை ஆண்டவர் துவக்கி வைப்பார் துவக்கி வைப்பார் துவக்கி வைப்பார் முடிந்தது என்று பிசாசு சொல்லுவார் அறையின் தேவனோ முடிக்க வரவில்லை துவக்க வந்திருக்கிறார் துவக்க ஆரம்பிக்க வந்திருக்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வழக்கமாய் வருகிற நபராக இருந்தாலும் முதல் முறையாக வருகிற நபராக இருந்தாலும் ஏசு பட்சபாதம் இல்லாதவர் ஆலயத்தில் இருந்து கேட்டாலும் வீட்டில் இருந்து கேட்டாலும் இல்லாதவர் இன்று காலையில் முடிக்க அல்ல துவக்க Terbaru Haleluya.

ஓறிய நம்ம சந்தரி கசியாலா அண்டுவரே நீ செய்யும்படி நான் கேட்கிறேன் ஆண்டவரே கர்த்தருதைச் செய்வீராக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமாக ஹாலை